பிறந்திருக்காங்க அந்த பொண்ணு, சந்திர திசையில் பிறந்திருக்காங்க. இப்போ நடப்பில் பார்த்தீங்கன்னா ராகு தசை சந்திர புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் கேட்ட கேள்வி வந்து, என்னுடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் எப்போது நடக்கிறோம், திருமண தடைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டார். என்னுடைய கணிப்பு வந்து லக்னத்தில் வந்து லக்னத்தில் முத வீட்டில் குரு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச நான் வந்து ஜோதிடத்தில் பெரிய ஒரு நான் அதிகமாக படித்தேன் அது அப்படின்லாம் சொல்ல, இப்போ தான் நான் வந்து அடி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா, ஜோதிடத்தில் வந்து முதல்ல வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் குரு இருந்தார். குரு இருந்தவொன்னா இவங்க வந்து ஒரு தலைமை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போதனை, ஒரு தலைமை இடத்துல ஒரு குரு, அதாவது இவங்க வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு தலைமை இடத்துல குரு மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஒரு போதனை வழங்கணும் ஒரு அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு சொல்ல தெரியல, சில விஷயங்கள் சொன்னேன் ஆனால் இது மறந்துருச்சு. அந்த பொண்ணு வந்து டீச்சர், டீச்சரு இப்போ வந்து அந்த ஐயாட்ட என்னுடைய நான் அவங்கள்ட்ட சொன்னது வந்து, ஐயா என்னுடைய குருநாதனுடைய சொல்லலாம், இப்போ நான் குருவாக ஏற்றுட்டேன் அவரை வந்து ரொம்ப நினைக்கிறேன், ஜோதிட சக்கரவர்த்தி திரு ஐயா அர்ஜுன் கிருஷ்ணா அவர்கள்ட்ட நான் இப்போ இந்த பதிவை கேட்டேன். இது மாதிரி ஐயா வந்திருக்கீங்க ஐயா, இப்போ இதுக்கு வந்து திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு. எனக்கு வந்து குரு தசை, இந்த பொண்ணுக்கு 31 வயது வரும்போது குரு தசை நடக்குது. இன்னும் 1 வருடம் 24 நாட்கள், 1 மாதம் 24 நாட்கள் கழித்து இந்த பெண்ணுக்கு குரு தசை வரும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ வந்து ராகு தசை சந்திரபுத்தின்னு சொன்ன சந்திரபுத்தி இருக்குது அப்படிங்கிறதாக இது ஜாதக ரீதியாக இருக்குங்கய்யா. இதில் வந்து ஐயா சொன்னதுக்கும் நான் என்னுடைய கணிதத்துக்கும் நான் கணித்ததுக்கும் நான் ஐயாட்ட வந்து இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணேன். ஐயா சொன்னது வந்து முழுக்க முழுக்க 100% வந்து சரியாக இருந்துச்சு. ஆகையினால் இந்த பதிவை வந்து நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். அவருடைய பேரும் புகழும் வந்து அவருடைய குருநாதரை சாரும், அவங்களுடைய பெற்றவங்களை சாரும், அவங்களுடைய முன்னோர்களை சாரும். இவர் வந்து பல மாணவர்களை மாணாக்கர்களை இவருடைய அருள்லையும் இவருடைய குருநாதருடைய ஆசையினாலையும் மென்மேலும் வளரும், நான் வளரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வந்து நான் வேண்டுகிறேன். குருவே போற்றி குருவே சரணம். நன்றி.